சரஸ்வதி வேளாண் அறிவியல் மையத்தின் மூலம் நெல் நடவிற்காக விதைப்பு இயந்திரத்தினை பயன்படுத்தி நாற்று உற்பத்தி செய்வது குறித்த செயல்முறை விளக்கம் நடைபெற உள்ளது. இச்செயல்முறை விளக்கத்திற்கு வருகை புரிந்து தலைமையேற்று நடத்தி கொடுப்பதற்காக குமுலூர் வேளாண் பொறியியல் கல்லூரியிலிருந்து வருகை புரிந்துள்ள நமது கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களை அன்புடன் வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். இச்செயல்முறை விளக்கத்தினை பார்வையிட்டு பல்வேறு விவசாயிகளுக்கு உதவி புரிவதற்காக நமது நபார்டு வங்கியில் இருந்து வருகை புரிந்துள்ள துணை பொது மேலாளர் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். இச்செயல்முறை விளக்கத்தினை செய்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்களது மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். வேளாண் பொறியியல் துறையிலிருந்து வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் மற்றும் செயல்முறை விளக்கத்தினை செய்வதற்காக குமுலூர் வேளாண் பொறியியல் கல்லூரியிலிருந்து வருகை புரிந்துள்ள உதவி பேராசிரியர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் குபேட்டா கம்பெனியிலிருந்து வருகை புரிந்துள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் மற்றும் எங்கள் மையத்திலிருந்து வருகை புரிந்துள்ள அனைத்து வல்லுநர்களையும் வருக வருக என விவசாயிகளின் சார்பாக வரவேற்கின்றேன். இப்பொழுது இச்செயல்முறை விளக்கம் குறித்து, அதாவது நெல் நடவிற்காக விதைப்பு இயந்திரத்தின் மூலம் நாற்று உற்பத்தி செய்தல் குறித்து விவசாயிகளுக்கு அரிய கருத்துக்களை கூறுமாறு நமது கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. சரஸ்வதி கேவியன், புரோகிராம் கோஆர்டினேட்டர் அவர்களே, நபார்டு இருந்து கல்லூரி அவர்களே, வேளாண் பொறியியல் துறையில் இருந்து வந்திருக்கும் இன்ஜினியர் பொறியாளர் பிரசாத் அவர்களே, இன்னும் மற்றமில்ல அப்படியே நிழலுக்கு வந்துருங்க, நிழல் நல்ல வெயில் சரியா. அதனால ஒரு இது ஒரு விவசாயிகள் நிகழ்ச்சினா இதுதான் உண்மையானவர் விவசாயிகள் நிகழ்ச்சி. ஒரு வயல்ல விவசாயிகளுடைய வயல்ல நல்ல உச்சி நேரம் வெயில்ல, ஏன்னா அவர் சொன்னாரு இப்போ நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்கே ஒரு ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஆகிப்போச்சு, அங்கேருந்து லால்குடி இருக்கு அதனால போயிட்டு லால்குடி போயிட்டு இங்கே கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம விவசாய வேலையை செய்கிறதுக்கு நம்ம ஆள் பற்றாக்குறை, தண்ணி இல்லை, மழை இல்லை, இந்த மாதிரி நிறைய நமக்கு இடர்பாடுகள் இருக்கின்றன, இன்னல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த இன்னல்களையும் இடர்பாடுகளையும் தாண்டி நம்ம வேளாண்மை செய்துதான் ஆகணும். அதற்கு முக்கியமாக வந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அது பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இயந்திரமயம், பண்ணை இயந்திரமாக்குது. இப்போ நமது மாண்பு அம்மா முதல்வர் அம்மா என்ன சொல்கிறாங்க, 2ம் பசுமை புரட்சி அப்படின்னு இந்த 12வது 5ஆண்டு திட்டத்தில் 2ம் பசுமை புரட்சி செஞ்சு தான் ஆகணும். அதில் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது விவசாயத்துடைய அந்த உற்பத்தி திறனை வந்து 2 மடங்கு ஆகணும். இந்த மேண்டேட் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி 12th 5-year பிளான். அதே மாதிரி ஃபார்மர்ஸ் நிகர விவசாயிகளின் நிகர வருமானத்தை இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு ஆகணும். இதுதான் நம்ம இப்போ அந்த மாதிரி இந்த இலக்கை நோக்கி தான் நம்ம உறுதி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி. அதற்கு இந்த தொழில்நுட்பங்கள், இந்த மெஷின்ஸ் சொல்லுவாங்களே பண்ணை இயந்திரங்கள் பற்றி ரொம்ப முக்கியம். அது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு இயந்திரங்களின் கருவிகளின் துணை இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது. சிம்பிளி இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஆள் கிடையாது, மாடு கிடையாது, என்ன நமக்கும் யூ ஆர் நாட் சோ ஸ்ட்ராங். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல கம்பல் சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி, இப்போ எல்லாம் ரொம்ப இப்போ நம்முடைய சிஸ்டமே மாறி போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே போய் நமது ராஜா சொல்லுவாங்கன்னா சோழ மன்னர்கள் அல்லது அது மாதிரி அவங்க ராஜாலாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம தூக்கிட்டு நடக்கவே முடியாது. அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க நமது மக்கள்லாம், ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதனால் இப்போ நமக்கு அந்த இயந்திரங்கள் வேண்டும். இப்போ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா நெல் நாற்று நடவு இயந்திரங்கள் வந்துடுச்சு. இப்போ 1 ஏக்கருக்கு 3000 ரூபா, 3500, 4000, 4500 கொடுத்தா எல்லாம் அவனே போட்டு கொடுத்துரும். என்ன வெரைட்டின்னு சொன்னால் போதும், அவங்களே எல்லாம் போட்டு மிஷினை கொண்டு வந்து நடவு செஞ்சு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். நீங்க 1 ஏக்கருக்கு 4000 ரூபா 3000 ரூபா கொடுத்துடணும், முடிஞ்சுக்கணும். அது மாதிரி
அதுக்குதான் இந்த ட்ரே மிஷின் சொல்லுவாங்க. இதுல ஒரு ஏக்கருக்கு ஒரு 85 ட்ரே தேவைப்படும். அது எல்லாம் அதே போட்டுரும் பாத்தீங்கன்னா. இப்ப செயலுக்கம் பாப்பீங்க, அதுல மண்ணு போட்டுரும், அதே அதுவே விதையை போட்டுரும், அதுவே விதைய மண்ணை போட்டு மூடி அதுக்கு உண்டான தண்ணீரை ஊத்தி கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். இப்ப அந்த குட்டப்பட்ட காலேஜ்லயும் நேற்று முந்தா நேற்று இந்த மிஷின் இங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு ட்ரே ரெடி பண்ணி கொடுத்தா இங்க வந்தோம். இப்ப அவங்க ட்ரே அங்க வச்சிருப்பாங்க. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் அவங்க அத மிஷின்ல அதை நாற்று நடவு செய்வாங்க இல்லையா. அது இப்ப அந்த நாற்று நடவுலாம் வந்து ஒரு 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 நாளைக்கு 10 ஏக்கர் ரொம்ப ஈஸியா போடலாம். நான் ஓட்டிருக்கோம் அதெல்லாம். லாஸ்ட் டைம் நம்ம அங்கே குட்டப்பட்டலாம் ஓட்டிலாம் பார்த்தோம். ஏடியெல்லாம் வந்திருந்தாங்க. இது மாதிரி இப்போ இது வந்து சிம்பிள் மிஷின். அது மாதிரி இப்போ அந்த நாட்டு நடம் இயந்திரங்களும் அது ஹைட்டெக் இல்லை. அது உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு பின்னா பின்வரும் காலங்களில் அந்த நாட்டு நடவு இயந்திரங்களும் செஞ்சு செயல் விளக்கம் செஞ்சு காமிப்பாங்க. அதுக்கு கேவிக்கு வந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூட இங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் தான். நீங்கள் வந்து இப்போ அந்த லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை பொறியியல் கல்லூரி அங்கே இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் சார் வந்திருக்காரு, அவர் புரசா இன்ஜினியர் வந்திருக்காரு. அங்கே வந்தீங்கன்னா யூ ஹேவ் மிஷின் எல்லாமே இருக்கு. இது அங்கேருந்தான் கொண்டு வந்தோம் நேற்று. அதே மாதிரி அந்த மிஷினும் அங்கே தான் இருக்கும். வேற மிஷின் எல்லா மிஷினும் இருக்கும் அங்கே. வேற அது அதெல்லாம் கூட வந்து பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் வரணும்னா நீங்கள் வந்து கேளுங்க. அதே மாதிரி இப்போ டிராக்டர் ரோட்டோவேட்டர் பண்ணலாம். அது மாதிரி இதுக்குண்டான வேளாண்மையில் அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் என்னென்ன இயந்திரங்கள் பயன்படுத்துங்கிற மாதிரி இப்போ ஆறுவடை இயந்திரங்கள் வந்துருச்சு. அதனால் இது இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பார்த்து பாருங்க. இது வந்து நேரடி நெல் விதைக்கிறது. உங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கும் பொழுது அந்த மூணாம் கொம்புன்னு சொல்ல நெல் அதை முளை கட்டி வச்சு அதை நேரடி அதில் போட்டு ஒரு ஆள் எடுத்தால் போதும். எட்டு வரிசையில் என்ன வரிசைக்கு வரிசை 10 இன்ச்சு 8 இன்ச்சு இந்த மாதிரி அது இது வந்து கோயம்புத்தூர் ஒரு கம்பெனி செஞ்சு கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹெக்டர் போட்டுடலாம். நாற்று நட தேவையில்லை. கொஞ்சம் களை நிர்வாகம் மட்டும் பண்ணணும். அதுக்கு ஹெர்பிசைட்ஸ் என்ன களைக்கொல்லிகளை போட்டு அந்த கோண வீடர் ஒன்று இருக்கும் அது மாதிரி அதை போட்டு நீங்கள் களையை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதில் இதில் அறுவடைக்கு வரும்போது ஒரு ஒரு வாரம் இருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அறுவடைக்கு வரும் சரியா. அப்போ நம்ம தண்ணி குறைச்சலாம் தேவைப்படும். அறுவடைக்கு சீக்கிரம் வந்துடும். உங்களுக்கு விளைச்சல் வந்து இது அதே விளைச்சல் நமக்கு இது இந்த தொழில்நுட்பங்களுக்கு போகும்போது விளைச்சல் குறைவதில்லை. சில சமயம் விளைச்சல் அதிகமாகவும் சொல்றாங்க. பட் நம்ம என்ன சொல்றோம்னா இதுல போகும்போது நாற்று நட தேவையில்லை, ஆள் தேவையில்லை, ஆனா விளைச்சல் குறையறதில்லை. அதே நமக்கு அதே விளைச்சல் கிடைக்குது அப்படிங்கிறோம். அதனால இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற தொழில்நுட்பம். ஆனால் இதுலயே நிறைய டிசைன் இருக்கும். இது அது மாதிரி இந்த மாதிரி இருக்கிற தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி நம்ம விளைச்சலை பெருக்கி நம்ம செலவினங்களை குறைக்கணும். இதில் மெயின் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பண்ணும்பொழுது ஆள் வச்சு பண்ணுறதை விட இதில் செலவு குறையும். ஒரு ஏக்கருக்கு என்ன செலவாகுது ஆள் செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா செலவு குறையும். சீட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆள் வச்சா ஒரு ஏக்கருக்கு 20 ஏக்கர் 20 கிலோ 25 கிலோ இதில் 10 கிலோ வரும், 12 கிலோ வரும், 8 கிலோ வரும். ஸோ அதனால விதைகளும் மிச்சம், செலவும் மிச்சம், ஆளும் மிச்சம். அந்த மாதிரி செலவினங்கள் குறைக்கும் போது நமக்கு நிகர லாபம் இல்லையா. செலவு குறைஞ்சா ஆட்டோமேட்டிக் வரவு ஜாஸ்தி, அவ்வளவுதான். அது மாதிரி இயந்திரங்களை பயன்படுத்தினா உங்களுக்கு செலவினங்கள் குறைந்து நமக்கு உண்டான நிகர உபரி வருமானம் அதிகரிக்கிறது. இங்கிற ஒரு அப்பட்டமான உண்மை. இது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரியா. அதனால இதெல்லாம் பார்த்து இதை நீங்க உங்கள் டே டு டே இதுல தினமும் உள்ள வாழ்க்கையில கடைபிடித்து பலன் பெருமாய் கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பு எடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள்.